Yes, please. Go ahead. All right. Thank you. Thank you. Thank you so much. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே இன்னும் இந்த நாள்ல என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு முறை ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்படியாய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா இந்த நாள்ல நாங்க உங்க பிள்ளைகளா உங்க சமூகத்துல நாங்க கூடி வந்திருக்கிறோம். டேடி நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா உமது வார்த்தை எங்களுக்கு பலனா இருக்கிறது. வார்த்தையினால எங்களை போஷிப்பிக்கும்படியாய் நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதியிருக்கிறான். ஆண்டவரே இந்த நாள்ல உங்களையே நோக்கி பார்க்கணும் டேடி. அப்ப ஒரு மனுஷனின் வார்த்தைகளை அல்ல, உமது வார்த்தைகளை கேட்கும்படியாய் வருகிறோம். என்னையும் எங்களையும் நீர் ஆசீர்வதியும் செவியை நீர் திறந்து ஆண்டவரே உமது வார்த்தையை ரிசீவ் பண்ண கிருபை செய்யுங்க. அப்பா இந்த இந்த நேரத்துல என்னுடைய சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளையும் அப்பா நான் உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் கடந்து வாரும் என்று சொல்லி உண்மை கூப்பிடுகிறோம். இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சென்றாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் அது. நாம எல்லாரும் இன்னைக்கு கூட ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அதே போல அவங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் ஆலயத்துக்கு சென்றாங்க. அங்க சென்றபோது அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல நீங்க அந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா வாசல்ல ஒரு பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அப்ப அவன் பார்த்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப 4 வசனத்துல பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து அவனை உற்று பார்த்து அவங்க சொல்றாங்க, எங்களை நோக்கி பார் என்றார்கள். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லுகிறான். ஆனா இங்க பாருங்க, தேவாலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் நீ எங்களை நோக்கி பார் என்று சொல்லுகிறான். இந்த நாள்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, ஒரு அன்பிரசிடென்டட் சிச்சுவேஷன்ஸ் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட் அது நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பக்கம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஜனங்க பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்த மாதிரி நம்ம நோக்கி பார்ப்பதற்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. தே நீட் ஹெல்ப், தே நீட் சம்திங். அவன் பாருக்கிறான், அங்க பாத்தீங்கன்னா அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல பாருங்க, நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியா வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இங்க இருந்து நம்ம போகும்போது வெளியில இருக்கிற ஜனங்கள் நம்மிடத்துல ஏதாகிலும் ஒன்று கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு நாம எதையாயிலும் கொடுப்பதற்கு we have to receive something in our hearts, in our spirit, and then we go out. Hallelujah. போன வாரத்துல நம்ம பார்த்தோம், யோபை குறித்து பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வேதத்துல எங்கு காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது யோபின் சூழ்நிலை இப்படி இருந்தது. ஏன் யோபு என்று சொன்னோம் என்று சொன்னால் யோபுவுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. யோபு எதையுமே அறியாதபடிக்கு திடீரென்று எல்லாவற்றையும் இழந்தான். ஒருவேளை இந்த நாட்கள்ல அநேகருக்கு வேலை இழப்பு, அவருடைய ஹெல்த்ல ப்ராப்ளம், இப்படியாக தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும்போது யோபின் சூழ்நிலையை போல அநேகர் இருக்கிறத நாம அறிகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா யோபு சொல்லுகிறான், என்னுடைய எல்லா காரியங்களும் இழந்து விட்டு அவன் நிற்கிற ஒரு சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், ஐ நோ த காட் தட் ஐ வர்ஷிப். அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். யோபுக்கு தெரிந்திருந்தது அவன் யாரை ஆராதிக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்திருந்தது. யோபுல நம்ம போன வாரம் பார்த்தப்ப நம்ம பார்த்தோம், அங்க பார்க்கிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று சொல்லி யோபு அறிந்திருந்தான். அப்ப முதலாவதாக நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கைக்கு காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
நாம் தேவனை பற்றி அறிந்திருக்கிற அறிவு, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்ப அவன் சொல்றான், இன்னொரு காரியமும் நம்ம பார்த்தோம் போன வாரத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவனுக்கு சுத்தமா தெரியல வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த சிச்சுவேஷன் தட்ஸ் கோயிங் ஆன், சுத்தமா தெரியல. அவன் நினைத்த எந்த காரியங்களுக்கும், அவன் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் எந்த பதிலுமே இல்லை. ஆனாலும் கூட அவனுக்கு ஒன்று தெரிந்திருந்தது, நான் நம்பி இருக்கிற தேவன் யார் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்றப்ப, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஆங்கர், நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு தெரியுங்க என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாதது. அவர் சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும், யோபு 13:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, that depends his relationship with him. எனக்கு புரியவே இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு புரியல, ஏன் இப்படி நடக்கிறதுன்னு புரியல, ஏன் எனக்கு மாத்திரம் வேலை போய்விட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், நீர் கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஜீவனே எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் நீட் மை லைஃப், பட் ஆல் தட் ஐ நீட் இஸ் யுவர் கிரேஸ் என்று சொல்லுகிறான். அப்ப தேவனை அறிந்திருந்தான், தேவன் மீது நம்பிக்கையா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொன்றும் தெரிந்திருந்தது, என் மீட்பர் உயிரோடு, he had a blessed hope, he had the hope of eternity. அப்ப இன்மைக்காக மாத்திரம் நாம ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தோம்னா நம்மை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அவன் சொல்கிறான், யோபு 19 அவருக்கு அர்த்தம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும் என்று சொல்கிறான். அப்ப இதுதான் நம்ம பார்த்தோம், this is a inward looking that ஆண்டவரே எனக்கு என்ன ஆக போகிறது என்று சொல்லும் போது, this gives us a strength to go through this unknown. அது மாத்திரமல்ல, நீங்க இன்னும் கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா, யோபு அவன் 7 சொல்லுகிறான், பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது என்று சொல்கிறான். அப்ப ஒன்று நான் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க என்ன சூழ்நிலை போய்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை எது நடந்து கொண்டிருந்தாலும், அது எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. Just be aware and be assured that this thing will not go on forever. It cannot go keep on going on. இது இந்த நோயின் தாக்கத்துக்கு, நீங்க சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு, இது எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இது யோபுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர் அதான் சொல்லுகிறான், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம பிரசங்கில பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொல்லுகிறோம். அவர் எல்லாவற்றையும் மதுநதியின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்றும் நம்ம பார்க்கிறோம். Just put your full hope and trust upon the Lord. அது மாத்திரமல்ல, யோபு 16 சொல்லுகிறான், தேவன் என்னை அநியாயக்காரர் வசமாக ஒப்பு வைத்து துன்மார்க்கர் கையில் அகப்பட பண்ணினார். அவனுக்கு இன்னொன்றும் தெரிந்திருந்தது, என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரியலன்னா கூட, ஆனா அவனுக்கு ஒரு சோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிந்திருந்தது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், what about others, இது ஏன் நடக்கிறது, எங்கிருந்து ஆரம்பித்தது, இதெல்லாம் குறித்து நம்ம குழம்பி கொண்டிருக்கலாம். ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், இந்த காரியங்கள் எதுலையுமே வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறைகிறது. அப்ப ஜோதிகளின் பிதாவாகிய நம் தேவன் அவரிடத்திலிருந்து வருகிறது நன்மை மாத்திரமே. அதுல எந்த ஒரு டவுட் இருக்க வேணாம். இந்த வியாதி எங்க இருந்து வந்தது, இந்த கொரோனா எங்க இருந்து வந்தது, இது யார் அனுமதித்தது, தேவனுடைய ஜட்ஜ்மெண்டா, இத கர்த்தர் ஜனங்களை கண்டிக்கிறாரா, இல்லங்க. எவ்ரிதிங் தட் இஸ் ஈவில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சோர்ஸ், தட் இஸ் த எனிமி. அப்ப சத்ருவின் கரத்துல இருந்துதான் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, லூக்கா 10:19 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அதுக்கே வருகிறான். He comes to steal and to kill and to destroy. The destroyer is doing his job. Hallelujah. அப்ப அதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகம். அப்ப யோபும் அதுதான் சொல்லுகிறான், துன்மார்க்கரின் கையில என்னை அகப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறான். அப்ப நம்ம இதெல்லாம் அறிந்திருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, நமக்காக உன்னதங்களிலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனோட. அப்ப அதை யோபு கூட சொல்லுறான் பாருங்க, யோபு 16 எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று எழுதுகிறார். அப்ப நமக்கு தெரியும், இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் நமக்காக உண்டு. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வந்து தெரியும்,
சங்கீதம் 91 நம்ம எல்லாரும் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் என்ன சொல்ற, வாதை உன் கூடாரத்தை அணுக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் செட்டையின் மறைவின் கீழே வருகிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கதாங்க தே ஒன்லி கேன் கிளைம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் பங்குவான் என்று சொல்லி. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது ஒருவேளை இது வரைக்கும் ஆண்டவரே இயேசு சுவாமி நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க சொல்லி சொல்லவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இது வரைக்கும் நீங்க இஃப் யூ ஆர் நாட் கமிட்டட் யுவர் லைஃப் டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளீஸ் டூ சோ. ஏன்னா அவர்கிட்ட தான் பாதுகாப்புங்க, எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். ஆனா அந்த சூழ்நிலைக்கு காரணம் the destroyer is the reason guy. அப்ப இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்ப இது ஏன், அப்ப ஆண்டவருக்கு இது தெரியாத அவருக்கு தெரியும். மத்தேயு 24 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்க சொல்லியிருக்கிறார். பாருங்க இது ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கிறது, ஆனா அவர் அனுமதிக்கிறார், சில காரியங்களை அனுமதிக்கிறார். அப்ப இந்த நாள்ல நாம என்ன செய்யணுங்க, உடவி சப்போஸ் அப்ப நாம மூன்று காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஆரோனை போல செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும். அப்ப இந்த நாள்ல நாம தான் நடுல நின்று தேவனுடைய சமூகத்துல போராட வேண்டிய அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ரோல்ல நாம தான் இருக்கிறவங்க. அதுல நமக்கு எந்த ஒரு டவுட் இல்ல, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் மனம் இறங்கி இடைபடுவார். அப்ப இந்த பூமி, அப்ப இயேசு சொன்னார் உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அப்ப இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகம் மனுஷன் கையில கொடுக்கப்பட்டது. God gave the dominion in the Eden of Garden to man, but he lost the dominion to the enemy. ஆனா இப்போ அதனால நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. We have a responsibility as children of God that we can step up, we can stand in between, we can stand in the gap and plead for the mercy of God to intervene. Lord, intervene and stop this disease. This is what we are called to do. பிரியமானவர்களே, சபைக்கு ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாம தான் அவருடைய சரீரமா இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு முறை கம்யூனியன் எடுக்கும் போது நாம என்ன சொல்கிறோம், அவருடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். So God has given us authority. இப்ப என்ன சொல்ல வரேன் பாருங்க, நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்மளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கலாம். எஸ் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பையும் இதனால நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஒண்ணு, ஆரோனை போல அந்த 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 வாதை வந்தபோது நம்ம போன வாரம் பார்த்தோம் கோராகின் புத்திரர் காரியத்துல அங்க வாதை வந்தது. ஆனா ஆரோன் போய் அங்க நின்ன போது வாதை நின்றது. அதே போல ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்கிறோம் பினகாஸ் அந்த இடத்துல எழுந்து நின்று என்னாகும் 25 அதிகாரத்துல நம்ம போன வாரம் பார்த்தோம். திரும்பவும் நான் சொல்ல போவதில்லை. அங்க பார்க்கிறோம் அந்த வாதையை நிறுத்துவதற்காக அவன் எழுந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 106:30 பினகாஸ் எழுந்து நியாயம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமான பிள்ளைகளை ஒன்று நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்களுக்கு தெரியாதா இந்த உலகத்தை நீங்கள் நியாயந்திருக்க போகிறீர்களே என்று சொல்கிறார். ஆக்சுவலி காட் ஹஸ் கிவன் அஸ் அத்தாரிட்டி. லூக்கா 10:19 பார்க்கிறோம் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன், இந்த நோய்க்கான தீர்வு சபையின் கையில இருக்குங்க. த சர்ச் ஹாஸ் அத்தாரிட்டி. சர்ச்னா யாருங்க, நீங்களும் நானும் தான். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருத்தருடைய கரத்திலும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. 70 சீஷர்கள் ஆண்டவர் அனுப்புனார். அப்ப அனுப்பும்போது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அப்ப பாருங்க ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த உடனேயே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். நம்ம வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிற நாம் தான் தேவனுடைய புத்திரர். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் கலாத்தியர் 3 நம்ம பார்க்கிறோம். 3 26 வசனத்துல நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க சபைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபை என்று சொல்லும்போது நாம் தான் தேவனுடைய சரீரமா இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஆனா நிறைய நேரத்துல நாம ஆண்டவரே
ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கொண்டே இருக்கிறோம். எஸ், ஆண்டவர் செய்ய முடியும், அவர் சர்வ வல்லவர். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மகனே மகளே, நான் இந்த அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன். எப்படி அந்த பினகாஸ் எழுந்து நின்று ஆண்டவருக்காக நியாயம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் மேலங்க நம்ம நியாயம் செய்யணும்? நாம இன்னைக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து குத்த போறதுல, ஆனா நமக்கு தெரியும் ஹூ இஸ் த சோர்ஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக். நமக்கு தெரியும் இந்த சூழ்நிலைக்கு காரணம் யாருன்னு தெரியும். அது உங்க சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது தேசங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கா. தேர் இஸ் அ ரோல் ஆஃப் சர்ச் டு பி பிளேட் இன் திஸ் டைம். அதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நாம வந்திருக்கலாம், ஆலயத்துக்கு போறோம், எதையாயிலும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வந்திருக்கலாம், ஆனா ஆலயத்துக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ரட்சிப்பு இல்ல, அவங்ககிட்ட ரட்சிப்பு என்ன வஸ்திரம் இல்ல, அவனுக்கு இயேசு என்று சொல்லுகிற பொக்கிஷன் இல்ல, அவனுக்கு வழி தெரியாது. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஏதாகிலும் கிடைக்குமா? இந்த இந்த பிரச்சனை சூழ்நிலையில இருந்து எப்படியாயும் நாம் வெளியே வர முடியுமா? ஏதாயிலும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை நோக்கி பார்க்கிற ஒரு உலகம் வெளியில இருக்குங்க. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். யூ ஹாவ் த அத்தாரிட்டி இன் யுவர் டங். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஜபிக்கும் போது காரியங்கள் மாறுங்க, சூழ்நிலைகள் மாறும். ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஒரு நாமமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம் அப்படி செய்யாம நம்ம கை கழுவ முடியுங்க. நம்ம கை கழுவிட்டு பேசாம நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தாமலும் இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை க்ரூசிஃபை பண்ணும் போது there was one person who had the authority to do something. அது யாருன்னா பிலாத்து. இந்த பிலாத்துக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுதான், அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கை கழுவிட்டாங்க. அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு கை கழுவினான். ஒருவேளை இந்த நாள்ல நான் உங்களோடு கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பிரியமான சபையை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை, டேக் டைம் டு பிளீட் இன் ஹிஸ் பிரசன்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் தட் அண்ட் ஸ்பீக் அவுட் அகைன்ஸ்ட் தி டிசீஸ், அகைன்ஸ்ட் தி சிச்சுவேஷன், அகைன்ஸ்ட் தி சர்கம்ஸ்டன்சஸ். வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றுங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அப்படி வந்து கொண்டே இருக்கும் போது பின்னாடி பார்த்தாங்க, பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வந்தது, எதிரி துரத்தி கொண்டே வருகிறான். தேவ ஜனங்களை நொறுக்கும்படியாக இன்னைக்கு கூட சில சொல்றாங்க, இது வந்து நியாய தீர்ப்புங்க. இல்லைங்க, நியாய தீர்ப்பு அப்படின்னா ஆண்டவர் நல்லவர்களோடு கூட தீயவர்களையும் சேர்ந்து வாரிக்கொள்வது அல்ல. எத்தனையோ பேர் நல்லவங்க இறந்திருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இறந்திருக்கிறாங்க, சபை ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஃப்ரம் காட் அஸ் அ ஜட்ஜ்மெண்ட். ஆனா நாம எழும்பி நின்று தேவ ஜனங்களுக்காக நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், மோசேட்டு ஆண்டவர் சொன்னார், உன் கரத்துல என்ன இருக்கு, ஏன்ட்ட பார்த்து புலம்பாத, உன் கரத்துல இருக்கிற கோலை நீட்டுன்னு சொன்னார். அந்த கோல் அதிகாரத்தின் கோல், இது விசுவாசத்தின் வார்த்தை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம், நம்ம வாயில இருக்கிற அதிகாரம். இன்னைக்கு நாம இந்த செய்தியை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்காக இல்ல. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க எங்க இருந்து கேட்டுக்கொண்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள், நீங்க இந்த நாள்ல இந்த காரியத்துக்காக ஒன்று கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை நான் அழைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் வந்து சங்கீதம் 82 பாத்தீங்கன்னா, யோவான் 10:35 இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நம்ம கரத்துல உங்களை தேவர்கள் என்று அழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பினகாஸ் அப்படிதான் அங்க அழைக்கப்பட்டான். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, அங்க தாவீது தான் செய்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அங்க வாதையை நிறுத்தினான். அப்ப இந்த மூன்று காரியங்களை இந்த நாள்ல நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொண்டு, ஒருவேளை நாம நமக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை, உங்க சூழ்நிலை கர்த்தருக்கு பார்த்துக் கொள்வார். போன வாரம் ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி யோகோடத்திலிருந்து நமக்கு வார்த்தையை கொடுத்தார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றுவாருங்க. ஆனா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் அதிகாரத்தையும் இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டங்களில, the church will rise and speak and pray and declare and proclaim the salvation of the Lord. As you speak,
the disease will disappear in the chulala maarum maarithan aagum ellavathukku oru kurippitta kaalam irukkeenga ana naama jeevanni andha kaalathai korakkudi hallelujah hallelujah so indha naalla naan ungalodu kuda payindu kolugira kaaryam idhu dhaan paarenga யோபுடைய சூழ்நிலை நம்ம பார்த்தோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். Whether we understand things in clarity or not, we for ourselves, நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம ஆண்டவரை முழுவதுமாய் நம்ப முடியும். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர். கர்த்தரை நம்ம முழுமையா நம்ப முடியும். யோபு சொன்னா, நீர் என்னை கொண்டு போட்டால் உன் மீது நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are so privileged. ஆனா நம்ம கருத்துல ஆண்டவர் சில பொறுப்புகளை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மத்திய 6 நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படியாய் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். இப்படி ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் உம் அரசு வருவதாக, உம் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் பூலோகத்தில் நடந்ததுன்னா இந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு வருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், we are called to establish the kingdom of God upon the earth by our faith, by our life. அப்ப பாத்தீங்கன்னா தீத்து எழுதின நிருபத்துல நான் ஒரே காரியத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். தீத்து 2 14 வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் ஆகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. அப்ப நற்கிரியைகளை செய்வதற்காகவே, அதற்காகவே அவர் என்ன செய்தாராம், நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர், நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வரலோகத்துல நம்மளை கொண்டு போகணும், எல்லாத்தையும் செய்து வைத்தது உண்மைதான் அது. ஆனா இங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, அதற்காக நம்மை சுத்திகரிக்கும்படியாகத்தான் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதனால நாம செய்ய வேண்டிய நற்கிரி என்னதுங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக நம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்யலாம். அநேகருக்கு வேலை, இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், எல்லா லாக்டவுன், எல்லா இடங்களிலும், ஈவன் சிங்கப்பூர், எல்லா நிலைகளிலும் எவ்ரிதிங் ஹஸ் கம் டு எ ஸ்டாண்ட் ஸ்டில். வாட் எவர் யூ கேன் டூ ஃபார் த பீப்புள் ஆஃப் காட், எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க முடியும். அப்ப நம்ம வந்து ஒரு காரியத்தை இந்த நாளில் தெளிவா இருந்து கொள்ள வேண்டும், the whole thing is from the enemy and the church is empowered to fight against this enemy. Hallelujah. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள், அவங்க உங்களை விட்டு ஓடிப்போம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சில சொல்லாம், ஐயோ எங்களுக்கு நாங்க யாருங்க, நாங்க ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா, நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரு. God is waiting for someone to stand in the gap. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஆனா அதை விட அதிகமா ஆண்டவர் ஒரு குமாரனாக புத்திரனாக எழும்பி நின்று பிணகா செய்தது போல பிசாசுக்கு எதிராக, சத்ருவுக்கு எதிராக நியாயம் செய்யும் வார்த்தைகளை பேசும்படியாய் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், கேட்டுட்டு நம்ம போறதுக்காக வரல, இந்த நேரத்துல எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல, wherever you are, please take it seriously. இத சிரத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஒருங்கிணைந்து சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாய் நாங்க உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் நம்ம இந்த நேரத்துல, நமக்கு பர்சனல் நீட்ஸ் நிறைய இருக்கலாங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், எனக்கு குறித்த எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த சூழ்நிலை, மத்தவங்களோட சூழ்நிலையை யோசித்து பாருங்க, அதை மாற்றணும்னா அந்த அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொறுப்பு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சபை நீங்களும் நானும் தாங்க, ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது, மிகுந்த பலன்க. அதனால இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் செய்ய போகிறோம். We are not going to just close it we received something. No. அப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம ஆரம்பத்துல நான் சொன்னேன், பேதுரும் யோவானும் போனப்ப அந்த பிச்சைக்காரன், உலகம் அப்படிதாங்க நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி ஏதாகிலும் கிடைக்கல, அவனுக்கு சொகத்தை அவன் கொடுத்தாங்க. சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருந்து நடந்துச்சுனாங்க. அப்ப இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதுல வல்லமை இருக்குங்க.
அதை செயல்படுத்துவதற்கான பொசிஷன், நீதிமான் என்று சொல்லுகிற பொசிஷன், தேவனுடைய புத்திரன் என்று சொல்லுகிற பொசிஷன், அது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு இயேசுவை விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கே நீங்க ஆண்டவருடைய புத்திரனாய், தேவனுடைய புத்திரனா மாறிட்டீங்க. கலாத்தியர் 3:26 இப்பதான் நம்ம பார்த்தோம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்கல, உங்க கிரியினால உங்களுக்கு கிடைக்கல, இது தேவன் உங்கள் தேவனை நீங்க விசுவாசித்ததுனால அவருடைய கிருபையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த பொறுப்புல நின்று செயல்படுத்த வேண்டிய தருணம் வந்திருக்கீங்க. அதனால இந்த நாள்ல நான் எல்லாரையும், உங்க எல்லாரையும் நான் என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ, இந்த நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் ஒருங்கிணைத்து நம்ம சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி இந்த நேரத்துல தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம், தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏனென்றால் நம்ம கிட்ட அந்த ஒரு அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால நான் நீதிமான், என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், நான் தேவனுடைய புத்திரன் என்று சொல்லுகிற அந்த ஸ்தானத்திலிருந்து எப்படி மோசே ஆண்டவுடைய ஆண்டவர் சொன்னன அந்த கோலை நீட்டினானோ அது போல இந்த நேரத்துல நம் கரத்துல இருக்கிற ஆண்டவுடைய புத்திரன் என்று சொல்லுகிற அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம இந்த நேரத்துல நீட்ட போகிறோம். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்க வேறவே யூ ஆர், வாட்எவர் யூ ஆர் டூயிங், பிளீஸ் லீவ் இட். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்க இந்த நேரத்துல உங்க கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப பேதுருவும் யோவானும் அவரை நோக்கி பார்த்த ஜனங்களுக்கு சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அந்த 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 மனுஷனுடைய சுகவினத்தை அவங்க கிளியர் பண்ணாங்க, ஹீல் பண்ணாங்க ஆண்டவரே. அப்ப அந்த நேரத்துல நாங்க வருகிறோம், ஏதாகிலும் கிடைக்குமா, இந்த பிரச்சனை நீங்காதா, இது என்னவாக போகிறது சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா ஜனங்களுக்காகவும் அப்பா விசேஷமா ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வேலை பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இப்படி அநேக ஜனங்கள் உண்டு, எல்லாரையும் இழந்த ஜனங்கள் உண்டு, வேலை இழந்த ஜனங்கள் உண்டு, எல்லாச்சும் நீங்க கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி உங்க சமூகத்துல இவர்களுக்காக நாங்க மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்கு காரணமாய் இருந்த சத்துடைய கிரியைகளை நாங்க இயேசுவின் நாமத்தில் நாங்க பேசுகிறோம் அப்பா. இந்த இந்த கிரியைகள் எல்லாம் நிற்பதாக என்று சொல்லி, thus far and no further என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. நீரங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி ஜீவனை பேசுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவன் ஆண்டவரே அப்பா, இந்த இந்த சேலத்தை விட வல்லமை உள்ளது, the Zoe, the life that is within us, because of Lord Jesus who is within us. அப்பா நாங்க அழைக்கப்பட்ட அழைப்பு நிமித்தமாக ஜீவனை பேசுகிறோம். இந்த ஜீவன் ஆண்டவரே அப்பா எங்க எல்லைகளிலே இந்த கிருமி வராதபடிக்கு, சுகம் உண்டாகும்படிக்கு விசேஷமாக தேசங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், சிங்கப்பூர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, இந்தியாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஒவ்வொரு நாடுகள், இத்தாலிக்காக, ஸ்பெயினுக்காக, யூகே, எல்லா சைனாக, எல்லா ஜனநாடுகளுக்காக அப்பா, ஜனங்களுக்காக நாங்க மன்றாடுகிறோம். Because you love people, Lord. You love the people so much that you gave your own life. அப்பா நீங்க மனம் உவந்து ஜனங்களை நேசித்தபடினால அப்பா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட சொன்னீங்க, ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு நீங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி சீசர்ட்டு சொன்னீங்க. இந்த நாள் எங்களை பார்த்து நீங்க அப்படிதான் எதிர்பார்க்குறீங்க. Speak your word. Speak your word of life. உன் கரத்துல இருக்கிறத நீட்டுன்னு சொல்றீங்க ஆண்டவரே. கட்டளையிடுங்க, சத்ருவின் கரம் தரிக்கப்படும்படியாய் தேவனுடைய ஆளுகையை நாங்க வரவேற்கிறோம் ஆண்டவரே. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உமது ராஜ்யத்தை வரவேற்கிறோம். உமது பிள்ளைகளாய் உம்மை நாங்க அப்பா, we invite your reign over every situation, including in our lives as well as in the lives of the people outside, Lord. இது அப்படியாய் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி. எங்களுக்காய் அப்பா நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே, அந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை மீட்பதற்காக நீர் சிந்தின ரத்தம், அழிந்து போவதற்காக அல்ல ஆண்டவரே. நீர் இறங்கி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வேறுபதையாக அண்டர் த வாய்ஸ் ஆஃப் அண்டர் மை வாய்ஸ் ஓ லார்ட், அப்ப அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜீவனை பேசுகிறேன். அதிசயம் உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சமாதானத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உது நாமம் மகிமைப்படுவதாக. We glorify your name, O Lord. We give you all the glory. We give you all the honor. In Jesus' mighty and most precious name we pray. Hallelujah. 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 God bless you. God bless you. Thank you. Thank you.